கேஸ் நைட் ஃபிஷிங்கில் ப்ரான்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பா இதான் பாய் கரெக்டான சைஸ் ப்ரானு, பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை, பெருசு கீழே இருக்கு, பெருசு கீழே இருக்கா? இல்லை பாய் இந்த சின்ன சின்ன ப்ரான்ஸ்னால் ஸ்னாப்பர்லாம் சூப்பராக அடிக்கலாம் பாய், பெருசாக தான் எடுக்க மாட்டேங்குது, சின்ன ப்ரான்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். எல்லாமே கலந்து கிடக்குது பஸ்ஸில், இப்போதான் முள்ளு கட்ட கற்றுக்கிறான் ஒருத்தன். Guys, after long time night fishing வந்திருக்கோம். Guys, trip started. நான் போய் பாலை என்ன மாத்தி கடல் அவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்க. கைஸ் பார்த்துங்கன்னா அந்த வீடியோவில் அவ்வளோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன், பிகாஸ் ஓவரால் வீடியோவிலே ஓரளவு பேசியிருப்போம், அதனால் வாய்ஸ் ஓவரே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரோலிங்கில் எங்களுக்கு எந்த மீனும் அடிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் பயங்கர சொரப்பு, போய் ஒரு எந்த இடத்துல நிற்க முடியல, ஆடிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் நைட் ஃபிஷிங்கு கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டு ரெண்டு ப்ரான்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, த்ரீ பே சிவில் செட்டப் யூஸ் பண்ணியிருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம் ஹூக்கு சைஸ் வந்து 6, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹூக் வந்து ஈகிள் பிராண்டோட சைஸ் வந்து 12, இதில் ரன்னிங் சிங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மோனோஃபிலமெண்ட் பார்த்தீங்கன்னா 70 லைன் யூஸ் பண்ணியிருக்கோம், 70 லைன்னா 0.07 mm சொல்லுவாங்க, 70 mm சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரில 70 mm 7 mm அது கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க, ஆனால் 70 லைன் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ப்ரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் வீடியோவை, வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்போம், அதுவும் ஒரு வீடியோலாம் பாருங்க, இன்னும் நீங்கள் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். என்ன சொல்கிறது, எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பக்காவாக பாருங்கள், ரொம்ப நல்லா போயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே லொக்கேஷனில் உட்காராமல் இருக்கிற காட்டுப்புள்ளியில் இருக்க எல்லா பில்லர்ஸும் நாங்கள் ட்ரை பண்ணோம், மோஸ்ட்டாக எந்தெந்த பில்லர்ஸில் அடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா பில்லர்ஸும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணோம், மேக்ஸிமம் ஒரு மணி வரைக்கும். நம்ம கணேஷ் பிரிம் அடிச்சிட்டாரு, செம்ம சைஸ், ஒரு கிலோக்கு மேல இருக்கும் பாய், போஸ் கொடுங்க பாய், எத்து மரண மாசு, கை வச்சுக்காதீங்க பாய், வா கையே உள்ள முழுங்கிச்சு, லிப் கிரிப்பர் வச்சு போட்டு போஸ் மட்டும் கொடுங்க, நல்லா உள்ள வாய் உள்ள விட்டுச்சு, அழுத்துங்க அழுத்துங்க, டைட் அழுத்துங்க, அப்போ தான் நிற்கும், டைட் அழுத்துங்க, ஆ டைட் அழுத்து, ஆ கையில் வச்சு கொடுங்க,
பா அது வெளிச்சத்துக்கும் அதுக்கும் பல 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 இப்படி திருப்பி காமிங்க. பல்ல 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 பல்லன்னு இருக்கு அப்படி சொல்லு சொல்லு ஒன்றரை கிலோ மஜா தான் அச்சுட்டான் பேர் வந்தோடனே இது பிடிச்சது யாரும் இல்லை. இந்த பாருங்க உங்கள் ஐடி மீன் சம்டைம்ஸ் இதே சைஸ் ஃபிஷ் வந்து ஒரு ஹாஃப் கேஜி முக்கால் கிலோ கூட அடிக்கும். சம மீன் தூக்கு 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 விடாத வலி 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 என்ன பண்ணுற மட்டிவோம் வேற லூலு வேற லூலு சீஸ் செம்ம சைஸ் கொய்யால நீ மட்டிவா வெட்டடா ஒரே வெட்ட ஏ கிலோ கிலோ இதில் இருக்கு ஏ அது முள்ளு லைட்டாக தான் இருக்கு பேத்து விட்டுரு ஃபஸ்ட்டு ஐயோ ஐயோ நான் பிடிச்ச சைஸில் பிடிச்சிருக்கேயா மீனப்படியா முள்ள மட்டும் பேத்து விட்டுரு லிப்லாக்கா ஐயோ வெளியே போகுது ஒரு 1.5 கிலோ மட்டி அவன் தூக்கிட்டாரு கணேஷ் பாய் ராஜேஷ் பாய் ரெண்டு பேரும் குட்டி ஸ்னாப்பர் கீழே வந்துச்சு குட்டி ஸ்னாப்பர் கணேஷ் பாய் லைவ் பிரான்ஸ் போட போறாரு போடுங்க பாய் டபுள் டக்கர் ஏன் இது ஜூம் ஒன் இங்கே தீ கஷ்ட பார்ப்போம் அவருக்கு என்ன மீன் மாட்டுது சுவாரஸ்யமாக வெயிட் பண்ணிருப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து ரெண்டு மட்டிவா ஒரு 4-5 ஸ்னாப்பர் போட்டிருக்கோம் தண்ணியில் கைஸ் நம்ம லாஸ்ட்டாக போன இடத்துல மீன் மாட்டில் இப்போ இது பார்த்தீங்கன்னா காட்டுப்புள்ளி முகத்தோரம்னு சொல்லுவாங்க அங்கே மீன் பிடிக்க போகிறோம். இது பாத்தீங்கன்னா வலையில மாட்டிக்கிச்சு ஆனா நாங்க வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் எங்களுக்கே தெரிஞ்சு அது வலையில மாட்டிக்கிச்சு நாங்க பெரிய மீன் அடிச்சிச்சு நினைச்சிட்டு இருந்தோம். அங்க காட்றா கேமரா அங்க இருக்கு பா வாய் கிளியே வந்து गाइस ஒரு 1/4 கிலோல ஒரு எம்ஜே பிடிச்சாச்சு இந்த ஸ்பாட்ல அம்மா கையில போடுதே கீழே போடுதே ஓகே பல்லு பாருங்க வேற லெவலில் இருக்கும் சின்னதில் 1/4 கிலோ இருக்கும்
டைம் என்ன பாயிரு? ஒரு மூணு இருக்குமா? அஞ்சு அஞ்சுரியா? ஓ அஞ்சு அஞ்சரை மணி அடிச்சு வீடாது. அப்ப எவ்வளவு அஞ்சு நாலு மணி நேரத்தையும் இருக்குமா? கைஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு இருந்த மொபைலில் வந்து 15% சார்ஜ் போனதுனால ஃப்ளாஷ் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓரளவு நல்லா தான் எடுத்துருப்போம் பாருங்கள் நீங்களே. ஆனால் ஃப்ளாஷ் மட்டும் இருக்காது. 6 மணிக்கு குடிச்சோம், ஆனால் வந்து டார்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா டைட்டாக போட்டு அழுத்து வச்சு. இது ஒரு குட்டி மட்டிவான், அதோட தம்பி பெரிய மட்டிவோட தம்பி குட்டி மட்டிவான். இது வந்து ஒரு 1/2 கிலோ இருக்குமா? அது அருகில் இருக்கும். பொறுமையா எதாச்சும் மட்டி வந்தான், பொறுமையா எடுத்து மட்டி வந்தான். விட்டுறாத பொறுமையாடு பொறுமையாடு. கீழே தூக்க முடியாது, எப்படி தூக்குவ? மீன் வளர்த்து கஷ்டமா? கையை பாரு, அடிக்குது பாரு. எதுல எதுல அடிக்குது பாரு. டெட் பைட்ல போட்டு அதுல மாட்டிச்சு. போயிடுச்சு நினைக்கிறேன் பாரு. இருபதாம் நம்பர் முள்ளா. நாங்க ஒண்ணும் தெரியல செல்ல செல்ல தெரியல புரியுது. அது உள்ள இறங்கிடுச்சு முள்ளு, வாய்க்குள்ள இறங்கிடுச்சு முள்ளு. இங்க இல்ல முள்ளு பண்ணல, இல்ல வாய்க்குள்ள இறங்கிடுச்சு முள்ளு. தெரியவே இல்லடா. உங்க போன்ல எத்தனை வேற லெவல்ல இருந்திருக்கும். அப்பா முள்ளு கம்மி முள்ளு சைஸ மட்டும் பாருங்க. இன்னும் முள்ளதான் 3.5 கிலோ மட்டியும், 3.5 கிலோ 4 கிலோ தெரியல. ஓல்டருங்க. ஏய் ஓல்டர்லாம் முடிச்சுது, அந்த உங்க விட்டுற போறே. ஒரு சப்ளிகண்ட்
ரிலீஸ் பண்ணு. நைட் மோதல் எல்லாம் உண்டுடா. ஹலோ கைஸ், நைட் ஃபிஷிங் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம என்னென்ன மீன்லாம் பிடிச்சோன்னு பார்க்க போகிறோம். வேற லெவல் சம்பவம் பாருங்க கைஸ். இது வந்து ஒரு 3.5 kg மட்டிவான். இது எல்லாமே ஒரு 1.5 kg 1.5 kg மட்டிவான். 1.5 அடிக்கு லென்த் இருக்கு. சைஸை மட்டும் பாருங்க. 1.5 அடி சைஸ். எல்லாம் லைவ் பிரான்ஸ் கைஸ். நைட் ஃபிஷிங்கில் இதுதான் நம்ம ஓவரால் பிடிச்சது. உன் கையில தாண்டி போதுறாது. மாறி